தினமொரு வசனம். அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் 12 வசனம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோமென்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? இந்நாட்களில் கிறிஸ்தவ தேவ ஊழியர்களில் பலர் டாக்டர் என்ற பட்டம் சூட்டி அழைக்கப்படுவதை காண்கின்றோம். இவர்களில் பலர் தங்களின் சிறப்பான சேவைக்காக டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதாக சொல்கின்றனர். ஆனால் டாக்டர் பட்டம் பெறுகின்ற கிறிஸ்தவ ஊழியர்களில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்துவின் வழிகளுக்கு முரண்பட்டு வாழ்கின்றவர்கள் என்பது கசப்பானதொரு உண்மை. நல்லவர்களாய் இராத பலரும், நல்லதை செய்தறியாத பலரும் கூட இந்த உலகத்தில் நற்சேவைக்காக கௌரவப்படுத்தப்படுவதும் பாராட்டப்படுவதும் புகழடைவதும் உண்டு. ஆனால் நல்லவர்கள் பலர் 4 பேர் நடுவில் பிரபலமடையாமல் உள்ளனர். உண்மையாக நற்சேவை புரிகின்ற சிலருடைய பெயர்கள் பலருக்கு தெரியாது. பேர், புகழ், பிரஸ்தாபம் தேடாமலும் அடையாளம் சில நல்லவர்களாகவும் நற்பணியாளர்களாகவும் உள்ளனர். அதுபோல 100 ரூபாய் நன்கொடை கொடுத்துவிட்டு 1000 பேருக்கு அதை சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். பலர் அதிக பிரயாசம் எடுத்து பிரபலம், புகழ் ஆகியவற்றினால் சந்தோஷம் பெறும்போது இந்த பிரபலம் அடையாதவர்கள் எப்படி சந்தோஷம் பெறுகின்றனர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் பல செய்த வேளையில் அதனை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்றார். பேதுருவும் யோவானும் பிறவி சப்பானி ஒருவனை எழுந்து நடக்க வைத்த போது மக்கள் அவர்களை ஆச்சரியமாக பார்த்தனர். ஆனால் அவர்களோ மக்களின் புகழ்ச்சியில் மகிழ விரும்பாமல் அந்த புகழ்ச்சி தங்களுக்கு உரியது அல்ல என்பதை காண்பிக்க முனைந்து நின்றனர். உண்மையான மனதுடன் நல்லதை செய்கின்ற நல்லவர்கள் 4 பேரின் புகழ் ஓசையில் சந்தோஷப்பட விரும்புவது இல்லை. அவர்கள் நல்லவர்களாய் இருப்பதும் நல்ல மனதுடன் நன்மை செய்வதும் அவர்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் நிறைவையும் திருப்தியையும் தரும். தேவன் தம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு அளித்து தங்களுக்குள் தேவனால் கனம் பெற்றதை அவர்கள் உணரும்படி செய்வார். அதுவே பெரிய சந்தோஷம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உலக ரீதியான புகழ்ச்சியை விரும்பும் மனிதனாக இல்லாமல் அனுதினமும் தேவ வழிகாட்டுதலை பின்பற்றும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.